வெல்கம் டு மாலோலன் அண்ட் டீம்ஜே. நம்ம வீட்லேயே ரொம்ப ஹைஜீனாக ப்ரிப்பேர் பண்ணுற சாட் மசாலா பவுடர் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். எல்லா விதமான சாட் ஐட்டமுக்கும், ஈவன் நம்ம ஃப்ரூட் சாலட், ரைத்தா, எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20 புதினா லீஃபை ஒரு ட்ரை கடாயில் நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிப்போம். ஃப்ளேமை லோவாக மாற்றிட்டு 2 டேபிள்ஸ்பூன் தனியா, இதெல்லாம் ரொம்ப வறுகணும்னு அவசியம் இல்லை, நல்லா வாசனை வந்தால் போகிறோம். 1/4 கப்பு ஜீரா, இதுவும் வாசனை வர வரைக்கும் வறுத்தா போகிறோம். 1 டேபிள்ஸ்பூன் கருப்பு மிளகு, ஒரே ஒரு காஷ்மீரி ரெட் சில்லி, அதை பிச்சு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, சோம்பை போட்ட உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்து முன்னால் வறுத்து வச்சுருந்ததையும் அதே கடாயில் மாற்றி சூட்டுக்கு வச்சிடலாம். நல்லா அரினோடனே மிக்ஸி ஜாரில் மாற்றிடுவோம். 1/4 கப்பு ட்ரை மேங்கோ பவுடர், பச்சை மங்காயத்தோல் சிவி சின்னதாக நறுக்கி வெயிலில் காய வச்சா ஆம்சூர் பவுடர் வீட்லேயே சூப்பராக ரெடி ஆகிடும். 1 டீஸ்பூன் சுகர், சுகர் சாட் மசாலா பவுடருக்கு சூப்பராக இருக்கும். 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1 டீஸ்பூன் ட்ரை ஜிஞ்சர் பவுடர், இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சாட் மசாலாவோட மெயின் இன்க்ரீடியன்ட் பிளாக் சால்ட், இது 1/2 டீஸ்பூன், எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். 1/2 டீஸ்பூன் நார்மல் சால்ட் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சோன்னா பட்டுக்குட்டி மாதிரி சாட் மசாலா பவுடர் ரெடி. வீட்லேயே ரெடி பண்ணும்போது நம்ம சிட்ரிக் ஆசிட் இதில் சேர்க்கலை, கடையில் வாங்கியிருக்கிறதுல சிட்ரிக் ஆசிட் இருக்கும். ஸோ இது இன்னும் ஹைஜீன், ஹெல்த். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.